வணக்கம். இன்னைக்கு வகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு மேக்கப்பில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறது அப்படின்னா ஏர் ப்ரஷ் மேக்கப் தான். அந்த ஏர் ப்ரஷ் மேக்கப் மிஷின் எப்படி நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வகுப்பில் வந்து அதை எப்படி நம்ம மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து அந்த மிஷின், இது தான் நம்ம அந்த இதிலிருந்து தான் அந்த ஏர் வந்து நமக்கு இந்த கன் ஒளியில் வரும். இது பேட்ரியிலையும் நம்ம சில இடங்களில் கரண்ட் இல்லாத இடங்களில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேட்ரி கொடுத்துருக்காங்க. இது ரீசார்ஜபிள் பேட்ரி தான், இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இதை வச்சு. இது வந்து கரண்ட்டில் நம்ம போடும்போது இந்த கனெக்டரை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல பேட்ரி மாட்டியிருக்கேன் இல்லையா, இப்போ பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இதை வந்து கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது. இப்போ நான் பேட்ரி வந்து கனெக்ட் பண்ணுறேன், கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை தனியாக வச்சுக்கலாம், இந்த பேட்ரி வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ கன்னு வந்து தனியாக அந்த பாக்ஸில் இருக்கும். இந்த கன்னுக்கு வந்து இந்த ஒயர் வந்து செப்பரேட்டாக தனியாக தான் இருக்கும். ஏர் ப்ரஷ் கன்னு இது தனியாக இருக்கும், இந்த ஒயர் வந்து தனியாக இருக்கும். இந்த ஒயரை வந்து இந்த கனெக்ஷனோட இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இன்னொரு பகுதியை வந்து நம்ம அந்த ஏர் ப்ரஷ் கன்னோட நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ஏர் ப்ரஷ் கன்னில் இந்த இடத்துல தான் நம்ம ஃபவுண்டேஷன் என்ன போடுறோமோ அதை இங்கே தான் நம்ம ட்ராப், அந்த ட்ராப்ஸை இங்கே தான் ஊற்றணும். இது வந்து இதில் தான் ப்ரெஷர் கொடுக்குறோம். இப்படி அமுக்கிட்டு லைட்டாக பேக்கில் மூவ் பண்ணோம்னா நமக்கு அந்த ஏர் வந்து ரிலீஸ் ஆகி நமக்கு அந்த ஃபவுண்டேஷன் வெளியில் வரும். இது அது கூட கொடுத்துருக்குற லிக்விட் ஃபவுண்டேஷன் கிட்டு, க்ரைலானில் இந்த மாதிரி ஒரு மூணு ஷேடும், அதுக்கப்புறம் ஒரு ப்ளஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ளூ கலர் ஐ ஷேடோ. அதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பேரியர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹோல் செட்டும் சேர்ந்தது எவ்வளோ வந்துன்னா 40,000 ரூபாய் வரும். க்ரைலான் கம்பெனி, மேக்கப்பில் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற கம்பெனி க்ரைலான் மேக், இதெல்லாம் வந்து ரொம்ப முன்னோடியாக இருக்கிற கம்பெனிஸு. இப்போ நான் அந்த கன்னை எப்படி அப்ளை பண்ணுற, எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இது வந்து ப்ரஷ் கிளீனர் வந்து இப்போ நம்ம அதில் மேக்கப்புக்கு ஃபவுண்டேஷன் ட்ராப்ஸ் அதில் ஊற்றிட்டு மேக்கப் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே சின்ன ஹோல்ஸாக இருக்கிறோம், அதனால் அது வந்து அந்த அந்த ட்ராப்ஸ் இருக்குது இல்லையா, இந்த இதில் உள்ள லிக்விடை அந்த ப்ரஷ் கிளீனர் லிக்விடை அதில் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணி தான் வைக்கணும். இல்லைன்னா அந்த ஃபவுண்டேஷன்ஸ்லாம் உள்ளே போய் டெபாசிட் ஆகிட்டு அடுத்து வந்து ஏர் ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் அந்த லிக்விட் அதில் ஊற்றிட்டு எப்படி ப்ரஷ் பண்ணுறோங்கிறத காமிக்கிறேன். மிஷின் அந்த க்ரீன் பட்டனை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு இங்கே இதில் அந்த லிக்விட் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதை லைட்டாக பேக்கில் ப்ரெஷ் பண்ணனா இப்போ வரும் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி தான் நம்ம ஃபவுண்டேஷனை அதில் ட்ராப் வந்து ஊற்றிட்டு இது மாதிரி ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற மேக்கப் வந்து ஏர் ப்ரஷ் மேக்கப் தான். இது வந்து கன்னை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த பேக்கில் வந்து இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் இந்த நீடில் வந்து அதுக்குள்ளே போடணும். இந்த கார்னரில் இது ஹெட்டு, இதை நான் இப்போ உங்களுக்கு ரிமூவ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த முனை இருக்கு இல்லையா, இதை வந்து இதில் வந்து ஒரு ஸ்பேனர் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு இந்த முனையை வந்து நம்ம கலட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் ஃபவுண்டேஷன் ஊற்றுவோம், கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணி வைக்கணும். இப்போ நான் இப்போ ஃபவுண்டேஷன் ஊற்றிருந்தேன், அதனால் ஃபவுண்டேஷன் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீடில் வந்து இதுக்குள்ளே தான் போகணும். இது கொஞ்சம் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ள ஸ்க்ரூ.
இது வந்து ஃப்ரண்ட்ல வந்து மாட்டணும் இது வந்து பேக்ல வந்து இன்செர்ட் பண்ணிக்கணும் இதுதான் வந்து இந்த கன்னை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணனும் எடுத்துட்டு நம்ம எப்படி க்ளீன் பண்ணிக்கணும் அப்படிங்கற மெத்தட்